வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி பார்க்க போறோம் தெலுங்குல இந்த வருஷம் மிக்ஸ் அப் அப்படின்ற படத்தை போறோம் ரெண்டு கப்பல்ஸ் என்ன என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி அவங்க சேர்ந்தாங்களா இல்லையானு சொல்ற படம் தான் இந்த படம் ஆகால இந்த படம் இருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நீங்க போடுற லைக் மூலயமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட புல் போயிரலாம் படத்தோட ஸ்டார்டிங் கவுன்சிலிங் எல்லாம் ஒரு டாக்டரை ஒரு கப்பல்ஸ் தான் கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க இவரோட பேரு சிவா அப்படின்றது பிரியா அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏழு மாசம் தான் ஆகுது இவங்களும் நடக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பிரியாவை பொறுத்த வரைக்கும் பாண்டேஜ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா பெருசா சிவாக்கு இந்த விஷயம் பிடிக்க மாட்டேங்குது என்ன கல்ட்டி விடு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இதனால இவங்களும் கோவப்படுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல சொல்லிட்டாங்க அது மட்டும் தான் ரிலேஷன்ஷிப்ல முக்கியமா இல்லையா எல்லாம் இல்லையா இவர் கேக்குறாரு இப்ப டாக்டரை இவங்க சமாதான பத்திர மாதிரி பேசுறாங்க இப்ப வேற ஒரு கப்பல்ஸும் டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க இவங்க பேரு பூஜா இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு கமல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை காட்டினாங்கல்ல அதே பிரச்சனை தான் இவங்களுக்கும் கொஞ்சம் உள்டாவா இருக்கு இப்ப பூஜா இருக்காங்கல்ல பங்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே கமல் இந்த இடத்துக்கு வந்துடுறது இவங்க கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்றது இப்பதான் ரொமான்ஸ் பண்ணுமா வேணாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் கேட்காம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு கோவப்பட்டு இவங்களும் சடனா தள்ளி விட்டுறாங்க இதனால கமலுக்கு பயங்கரமா கோவம் வருது நான் பெருசா என்ன எதிர்பார்த்துட்டேன் ரொமான்ஸ் பண்றதுக்காக தான் வந்தேன் எதுக்காக இப்படி நந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்கு இப்போதான் இந்த விஷயத்த பண்ணுமா முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் கோவப்படுறாங்க இந்த விஷயத்த தான் பிரச்சனையா இந்த இடத்துல கமலும் சொல்லிட்டு இருக்காரு இந்த ரெண்டு கப்பல்ஸ்மே நாங்க பிரியணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பார்த்தா சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்காங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்குள்ள பிரியறத பத்தி நீங்க யோசிக்காதீங்க ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்க இந்த ட்ரிப் உங்களோட மனசை மாத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தான் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்றாங்க படத்தோட போடுறாங்க கமலுக்கும் பூஜாவுக்கும் சுத்தமா செட் ஆகல காட்டுறாங்க டாக்டர் சொன்னதுனால ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க போற வழியில கூட இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க பூஜாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் வீணையெல்லாம் இருந்திருப்பாங்க ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா எனக்கான பொருளை எடுத்து வைக்க மாட்டியா அந்த வீண வாசிக்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்றது என்ன நமக்கு பிடிச்ச விஷயத்துல சப்போர்ட்டே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி பூஜாக்கு சில வருத்தம் இருக்கும் அதை யோசிச்சுக்கிட்டே சோகமா வராங்க அப்படியே கட் பண்ணி இந்த கப்பல நமக்கு காட்டுறாங்க பிரியா இருக்காங்க பாத்தீங்களா ஒரு விஷயத்த இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க சிவாவும் ஆபீஸ் விஷயமா போன்ல பேசிட்டு இருக்காரு அப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்து பின்னாடி இருந்து இவரை கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே இந்த இடத்துல வச்சு ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க நான் போன் தானே பேசிட்டு இருந்தேன் எதுக்கு இப்படி பண்றேன் என்ன விடு விடு அப்படின்ற மாதிரி சொல்றது இவர் இந்த மாதிரி சொல்றதுனால இவங்களும் அப்செட் ஆன மாதிரி எந்திரிச்சிடுறாங்க நான் எப்ப நெருங்க நினைச்சாலும் இப்படிதான் பண்றேன் உனக்கு ஆன்ம இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல அப்படின்ற பாரு திட்டிருப்பாங்க இப்ப பிரசன்ட்லயே உங்களுக்கு பயங்கரமா வாந்தி எல்லாம் வருது இவரும் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு இப்ப ஒரு ஹோட்டல்ல வச்சுதான் இவங்க வாந்தியெல்லாம் எடுக்கிறாங்க இப்ப நீ ஓகேவா அப்படின்ற கேட்கறாரு இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க சரி வந்து உட்காரு அப்படின்ற ஒரு இடத்துல உக்கார வச்சு சமாதான பத்துறது கமலோட பாசம் சீக்கிரமா அந்த வேலையை முடியும் அப்படின்ற பார்த்தி சொல்றது ட்ரிப்புக்காக வந்திருக்கேன் சீக்கிரமா வேலையை முடிச்சிடறேன் அப்படின்ற பாரி இவரும் சொல்றாரு ஒரு ஹோட்டல் முன்னாடி நின்னு தான் இவர் பேசிட்டு இருக்காரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வான்ற மாதிரி பூஜாவை கூப்பிடுறது ஆனா பூஜா கொஞ்சம் கோவமா இருக்காங்கல்ல அந்த வர வரமாட்டாங்க நீ வந்தாவா வரலனா போன்ற மாதிரி இவரு மட்டும் சாப்பிட்றதுக்காக போயிடுறது கொஞ்ச நேரத்துல பூஜா வராங்க வா வலிக்குன்னு உட்கார சொல்றாரு ஆனா இவங்க இருக்காங்கல்ல கொஞ்சம் தள்ளி போய் உக்காந்துடுறாங்க இவரும் பெருசா கண்டுக்காம அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காரு இவங்க தனியா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறத ரெண்டு பசங்க கவனிக்கிறாங்க தனியா வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்குறாங்க நாங்களும் கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்ற பாத்தான் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க கோவப்பட்ட பூச்சா இருக்காங்கல்ல சட்டுன்னு எந்திரிச்சு இந்த ரெண்டு பசங்களை கத்திட்டு இருக்காங்க என்ன எதுன்னு கேட்கறதுக்காக சுத்தி இருக்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க எதுக்காக நீங்க எல்லாம் வரீங்க கிளம்புங்க அப்படின்ற இவங்களும் கொஞ்சம் கோவமா சொல்றாங்க அப்படி சொல்லும் போது இவங்க ரிங்க கீழே விழுந்துருது கீழே விழுந்த ரிங்க சிவா எடுத்துறது தரலாம்னு நினைக்கும் போது பூஜா இன்னமோ கோவப்பட்டு இருக்காங்க சரி அப்புறமா தந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறது பிரியாவும் இந்த இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா கை தாங்களா அவங்க கார்கிட்ட கூட்டு வந்து உக்கார வச்சிருந்தது இப்பதான் அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க இவர் இப்பயாவது பூஜா கிட்ட ரிங்க தந்துடணும் அப்படின்ற பக்கத்துல வராது எதுக்காக இப்ப பக்கத்துல வரீங்கன்ற முதல்ல கோவமா பேசுறாங்க இவர் ரிங்க கீழே விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ரிங்க தர வந்தவர் மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி பூஜா அதுக்கு தான் யோசிக்கிறாங்க இந்த ரெண்டு கப்பிள்ஸும் ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றதுக்காக வராங்க பிப்ரவரி போர்டீன் அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பங்கன் பிளான் பண்ணிருப்பாங்க அந்த பங்கனுக்காக தான் வந்திருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் கோஆர்டினேட் பண்ற லேடியோட பேரு சோஃபி அப்படின்றது ரெண்டு கப்பலையும் வெல்கம் பண்றாங்க ஃப்ரீயா இருக்காங்கல்ல ஸ்விம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிவாவா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க சிவா நாளாம் குளிக்கிறதுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கமல் இருக்காரு பாத்தீங்களா பூஜாவை வர சொல்லி சொல்லிட்டு எனக்கு எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவர் வற்புறுத்துறதுனால இவங்களும் இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா அங்க வந்துட்டு இருக்க பிரியாவை கவனிக்கிறாரு இப்ப பிரியாவும் குதிச்சு உள்ள வராங்க அவங்களையே பாத்துட்டு இருக்காரு கமல் பாத்துக்கிட்டே இருக்கிறத பிரியா கவனிச்சிடுறாங்க இப்ப பக்கத்துல வந்த பிரியா இருக்காங்கல்ல இவரை சட்டுன்னு புடிச்சு தள்ளி விட்டுறாங்க இவரே இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சிரிச்சிட்டு இருக்காங்க இப்ப நைட்டு நேரம் ரெண்டு கப்பிள்ஸும் அந்த இடத்துக்கு வந்து உக்காந்துடுறாங்க இப்பதான் ஃப்ரீயா இருக்காங்க பாத்தீங்களா ராஜ் அப்படின்ட்டு ஒரு நபரை பாக்குறாங்க ராஜா பாத்தோன்னா வேகமா கூப்பிட்டு அவரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது தெரியாத்தனமா ஹஸ்பண்ட் மேல ட்ரிங்க்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுறாங்க இப்ப பக்கத்துல போய் ராஜு கிட்ட சந்தோஷமா பேசுறாங்க ராஜா இவங்களும் ஒரு டைம் லவ் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறாங்க இப்ப ராஜ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தி சொல்றது இதை கேக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க நான் கடைசி வரைக்கும் சிங்கிளா இருப்பேன் தான் நான் சொன்னேன் திடீர்னு என்ன கல்யாணம் அப்படின்ட்டு பிடி கேக்குறாங்க நான் என்னோட சோல்மேட்டை பார்த்துட்டேன் அதனால தான் அப்படின்ட்டு பார்த்தி சொல்றது இப்ப பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறது சார் கல்யாணம் மணிப்பான்னு தெரிஞ்சா நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்றாங்க இவங்க கொஞ்சம் அப்செட்டா ஆகிறத சிவாவும் கவனிக்கிறாரு என்னாச்சு என்னால சோகமா இருக்கு அப்படின்ற பாரு கேக்கிறாரு எப்ப பாரு நை நைன ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா கொஞ்சம் கம்மன் இருங்க அப்படின்ற சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் சத்தமா சொல்லியிருப்பாங்க கரெக்டா இந்த இடத்துக்கு சோஃபி வந்துடுறாங்க சோஃபி பிரியாவோட ஃப்ரெண்டு தான் போல உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் வான்ற மாதிரி தள்ளி கூட்டு போயிருந்தாங்க எதுக்காக ஹஸ்பண்ட் மேல இவ்வளவு கோவப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ராஜா பார்த்தாங்க பாத்தீங்களா அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க இன்னும் நீ ராஜா மறக்கலையா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கிறத பத்தி யோசின்ற மாதிரி சோஃபி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத தள்ளி இருந்து கமல் கவனிக்கிறாரு எப்படியாவது பிரியா கிட்ட பேசணும்னு யோசிக்கிறாரு சோஃபி இவரோட ஃப்ரெண்டு தான் சோஃபி மூலியமா பேசிடலான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு இப்ப நார்மலா சோஃபி கிட்ட பேசுறது அப்ப சோஃபி இருக்காங்கல்ல இவரோட பேரு கமல் அப்படின்ற மாதிரி அறிமுக வைக்கிறாங்க இவரு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பிரியாவும் சொல்லிட்டாங்க இப்ப இவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க சோஃபி கிளம்பி போயிடுறாங்க இப்ப கமலும் ட்ரிங்க் பண்ண போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறது உங்க ஒய்ஃப் உங்களுக்கு வெயிட் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்ல வாழ்ற மாதிரி இவரும் தள்ளி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அவங்களுக்கு கால் பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்றாங்க அவங்க ரெண்டு பேருமே போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்க போனாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேர் கமலோட காலுக்கு தான் வந்திருக்காங்க கமலுக்கு இந்த ட்ரக் எடுக்கிற பழகம் எல்லாம் இருக்கும் இந்த எடுக்குறியா அப்படின்ற கேக்குறது இப்ப பிரியாவும் வாங்கி அவர்கிட்ட இருந்து ட்ரக் எல்லாம் எடுக்கிறாங்க இப்ப இருக்காரு பாத்தீங்களா திரும்பி திரும்பி பிரியாவுக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்ப பூஜா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உங்க ஒய்ஃபியை தேடிட்டு இருக்கீங்க நானே என்னோட ஹஸ்பண்டை தான் தேடிட்டு இருக்கேன் பீச்சல போய் தேர்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இவரு இல்லன்னு சொல்றாரு சரி நான் மட்டும் தேர்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க போறாங்க இருங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் கூட நடக்க ஆரம்பிக்கிறது இவங்க ரெண்டு பேர் கார்ல ட்ரக் எடுத்துட்டு இருக்கும் போது போலீஸ் வர மாதிரி சவுண்ட் கேக்குது நம்ம பீச்சு பக்கம் ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பீச்சு கிட்ட வந்துடுறாங்க யாருமே இல்லாத பகுதிக்கு ரெண்டு பேருமே வந்துடுறாங்க ஒரு மொமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பிரீயா இருக்காங்கல்ல பல ஆறுன்னு இவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி கமல் யோசிக்கிறே பார்த்தா பிரியா சிரிக்கதான் செய்யறாங்க அவங்களுக்கு ஹார்ட் கோர் தான ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி வைலன்டா நடந்திருக்காங்க இவருக்குமே அது பிடிக்கும் அதனால சடனா இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது இவங்க ரெண்டு பேருமே பீச்சு கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஸ் பத்தி தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கும் தான் ரெண்டு பேருக்குமே அவங்க உங்க பார்ட்னரை பிடிக்கலன்றது தெரிய வருது இதே மாதிரி பேசிக்கிட்டே இவங்க நடந்துட்டு இருக்காங்க மறுநாள் பூஜா இருக்காங்கல்ல காலையிலேயே குளிச்சு ரெடி ஆயிடுறாங்க ஹஸ்பண்ட் கமல் நல்லா தூங்கிட்டு இருக்காரு இவங்க இருக்காங்க பாத்தீங்களா பக்கத்துல போய் ரொமான்டிக்கா அவரை கொஞ்சிறாங்க முதல்ல காஃபியை குடிங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா எதுக்காக காலையிலேயே எழுப்புற அப்படின்ற மாதிரி சடனா இவங்களை தள்ளி விட்டுறது காஃபிலாம் கீழே விழுந்துருது இவங்களுமே சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க பூஜா நைட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அப்பதான் ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறத கவனிச்சிருப்பாங்க மனசு உடஞ்சு அங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்வீட்டா நந்துகிட்டா வெளியே வந்துருவாருன்றதுக்காக தான் ஸ்வீட்டா நந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் கோவமா நந்துகிட்டாருல இதை பண்ணிட்டு இருக்காங்க பூஜா பாத்துட்டு ஓடினாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் தான் சிவா திரும்பி அந்த இடத்துல பாப்பாரு பிரியா தான் அங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா இவரும் உடஞ்சு போயிருவாரு பிரியாக்கு சின்ன சின்ன விஷயம் கூட இவர் பார்த்து பார்த்து பண்ணுவாரு பயங்கரமா டேக் கேர் எல்லாம் பண்ணிப்பாரு நமக்கு போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாலே அப்படின்ற இவருமே பயங்கரமா ஃபீல் இருக்காரு நைட் நேரம் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா நமக்கு காட்டுறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க மாத்தி மாத்தி ஆறுதல் சொல்லிதான் ரெண்டு பேருமே கடந்திருப்பாங்க இப்ப காலையில இவர் கண்முளிச்சிடுறாரு இன்னுமே பிரியா வந்திருக்க மாட்டாங்க சரி நம்ம பூஜாவியாவது பாப்போன்ற மாதிரி பூஜாவை பாக்குறதுக்காக வராது அப்பதான் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பையன் சொல்றான் இது கிளம்பிட்டாலா அப்படின்ற மாதிரி இவரும் பாக்கிறதுக்காக வேகமா கீழே ஓடி வராது பத்தா லக்கேஜோட அவங்க அங்கதான் உக்காந்துருக்காங்க நீ கிளம்ப புரியன்னு கேக்குறது வேற என்ன பண்ண சொல்ற ஏற்கனவே டைவர்ஸ் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க தான் பிரீயா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ரூம் கதவை திறந்து உள்ள வராங்க பத்தா சிவா உக்கானோம் சிவா எங்க போனாரு அப்படின்ற யோசிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிரஸ் எடுத்து இந்த இடத்துல போட்டுடுறாங்க கமலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கமல் ரூம் வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ரூம்ல வச்சு ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது பூஜா இருக்காங்கல்ல டாக்ஸியை புக் பண்ணி உக்காந்துருக்காங்க இந்த விஷயத்த சோபியான் கவனிச்சிடுறாங்க என்ன மேடம் கிளம்ப போறீங்களான்னு கேக்குறாங்க இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க மேடம் இன்னும் ஒரு நாள் அந்த பங்கன் நடக்க போது அந்த உங்களுக்கு ஒரு புது சேஞ்சு கூட அமைய வாய்ப்பு இருக்கு அதை முடிச்சுட்டு போங்கன்ற மாதிரி கேக்குறாங்க சரின்ற மாதிரி பூஜாவோட மனசும் மாறிடுது இப்ப பூஜா ஹோட்டல்ல இருக்கும் போது இவரும் எதர்ச்சியா அந்த இடத்துல வந்து இவங்க பாக்குறது இவங்க ரெண்டு பேருமே நார்மலா இந்த இடத்துல பேசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க இப்ப சிவாவோட அங்கிளோ ஆண்டியோ அந்த இடத்துல இருக்காங்க அவங்க கண்ண படக்கூடாது அப்படின்ற இருக்காங்க அங்கிள் பார்த்தா முதல்ல பத்தி தான் கேப்பாரு இப்ப பிரியா இல்ல இல்ல அதனால தான் இருக்காரு ஒரு வழியா அங்குலையும் இவரை கவனிக்காமயே இங்க இருந்து கிளம்பிடுறது இப்ப பிரியாவும் கமலும் நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் அங்கிள் எதிர வர்றது இவர் கண்ண பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக பிரியாவும் தள்ளி இவரை கூட்டு வந்துடுறாங்க அவர் கண்ண படாம பாத்துக்கோ அப்படின்ற பாரி சொல்றாங்க இவரும் அந்த இடத்த கிஸ் பண்ணிடுறாரு அங்கிள் இந்த இடத்துல வச்சு கிஸ் பண்றாங்க பாரு அப்படின்ற கிளம்புறாரு இது பிரீயான் அங்கிள் கவனிச்சிருக்க மாட்டாரு அங்கிள் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க நிம்மதியாங்க அங்கிள் கிளம்பி போய் கொஞ்ச நேரத்துல பூஜாவும் சிவாவும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களோட பாத்து கேக்குறாங்க அவங்க நார்மலா பேசிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு பாரு சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க நைட்டு நீங்க ரெண்டு பேர் என்ன பண்ணீங்கன்றத நாங்க பாத்துட்டோம் அப்படின்ற சொல்றாங்க இப்ப கூட கமல் பயப்பட மாட்டாரு ஓஹோ பாத்துட்டீங்களா அப்ப எங்களோட வேலை மிச்சம் வா நம்ம வெளியே போலான்னு கூப்பிட்டு போறாரு இப்ப பிரியா இருக்காங்கல்ல டயர்டா கமல் ரூம்ல உட்காந்துருக்காங்க கமலும் உன்னோட கால் அழகா இருக்கு அப்படின்ற பாரி சொல்றது அப்ப அமுக்கி விடு அப்படின்ற சொல்றாங்க இது பொண்ணோட கால் அமுக்கணுமா அப்படின்ற பரி கமல் யோசிக்கிறது கடைசி வரைக்கும் அமுக்காம பாவல எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப பிரியா இருக்காங்க பாத்தீங்களா சோபிக்கு கால் பண்ணி பேசுறாங்க என்னோட அங்கிள் எதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்ச உடனே அங்கிளியா ஆண்டியோ இங்க இருந்து அனுப்பி விடு அப்படின்ற சொல்றாங்க தர்ச்சியெல்லாம் அங்கு கால் அடிபட்டுறோம் அந்த ஆண்டி இருக்காங்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க இந்த விஷயத்தெல்லாம் பூஜா கவனிச்சிடுறாங்க அதே மாதிரி சோஃபிக்கும் இந்த தகவல் தெரிய வந்திருக்கு நான் அனுப்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள உன்னோட அங்கிள் காலில் அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க மாட்டார்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற சொல்றாங்க அங்கிள் ஹாஸ்பிட்டல் இருக்காரு பார்க்க போலியா அப்படின்ற மாதிரி சோஃபி கேக்குறாங்க அதுக்கு எதுவுமே சொல்லாம காலை கட் பண்ணிடுறாங்க என்ன இவ காலை கட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க அங்கிளுக்கு காலில் அடிபட்டதை பூஜா கவனிச்சாங்கல்ல அதனால சிவாக்கு கால் பண்ணி சொல்றாங்க உன் ஒய்ஃப கூட்டு போன்னு சொல்றாங்க அவ கண்டிப்பா கூப்பிட்டாலும் மாதிரி இவர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு அப்படி வரும்போது தான் பக்கத்து ரூம்ல இருந்து ரெண்டு பேர் ஒன்னா இருக்க மாதிரி சவுண்டு கேக்குது அவங்க ரெண்டு பேர் தான் ஒன்னா இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து பூஜா தான் இந்த இடத்துக்கு வந்து இவரை சமாதான பத்துறாங்க பிரியாக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் பிரியா இருக்காங்கல்ல எல்லாரும் முன்னாடியும் இவருக்கு ஆண்மை இல்லைன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்காக சொல்லிட்டு இருக்காரு இவங்க தான் சமாதான பத்துறாங்க இப்போ நைட்டு பார்ட்டி மாதிரி நடக்குது அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க இப்போ ஒரு பையன் ட்ரிங்க்ஸ் தரதுக்காக வராது கப்புளுக்கெல்லாம் இந்த ட்ரிங்க் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நாங்கள் கப்புள் இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்றாங்க சரி பீச்சு பக்கம் போவோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே பீச்ச நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல பசங்க எல்லாம் சுத்தி உக்காந்து பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த பாட்டை கேட்போன்ற மாதிரி அந்த இடத்துல உக்காந்து பாட்டை கேக்குறாங்க பிரியா சீட் பண்ணிட்டாங்கல்ல அதை நினைச்சு அவர் பயங்கரமா சரக்கெல்லாம் குடிச்சு புலம்பிட்டு இருக்காரு இதெல்லாம் பூஜாவும் சோகமா பாத்துட்டு இருக்காங்க இப்ப அவர் மட்டையானதுனால ஆட்கள் மூலியமா இவங்க கூட்டு வந்துட்டு இருக்காங்க அவரு ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு அந்த ரூம்ல இவங்கள படுக்க ஃப்ரீயாவும் கமல் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் கமலோட பாச பேசுறது இவர வேலை விஷயமா மும்முரமா பேசிட்டு இருக்காரு ஆனா இவங்க இருக்காங்கல்ல போனை பிடிங்கி வச்சிருக்காங்க வாழ்ற மாதிரி அவரை கட்டி ரொமான்ஸ்லாம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப காலையில முழிக்க போது இவரோட உடம்பு முழுக்க அவங்க புறாண்டி வச்சிருக்காங்க அடிப்பாவி எவ்வளவு வலிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி இவரும் தள்ளி விடுறது எனக்கு தலைலாம் எல்லாம் வலிக்குது காஃபி போட்டு எத்துருவான்னு சொல்றாங்க உனக்கு வேணா நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றது இந்த இடத்துலதான் இவங்களுக்குள்ள லைட்டா செட் ஆகாமலாம் போக ஆரம்பிக்குது பூஜாவும் கலையில சீக்கிரமா எந்திரிச்சிடறாங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு கவிதை எல்லாம் எழுத தெரியும் போல அந்த கவிதையெல்லாம் அந்த போட்டோல எழுதிட்டு இருக்காங்க இப்பதான் சிவாக்கு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது வெளியே வந்தா ஒரு பொக்கே தான் இருக்கு அந்த பொக்கேல நிறைய போட்டோ இருக்கு அவங்க எழுதின கவிதை எல்லாத்தையும் இவர் படிச்சுட்டு இருக்காரு அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது பூஜாவும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேவ் லென்த் ரொம்ப கரெக்டா இருக்கு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே பீச் ஏரியாவுக்கு வராங்க அந்த இடத்துல பார்த்தா ரெண்டு குரூப் வாலிபால்லாம் விளையாடிட்டு இருக்காங்க நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ற இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு டீம்க்காக தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது பிரியாவோட டீம்ல ஒரு ஃபாரினர் இருக்காரு நிறைய பாயிண்ட் பாயிண்ட்லாம் எடுத்து தரது இவங்களையும் நார்மலா கட்டிலாம் எல்லாம் பிடிக்கிறது இவங்களுமே நார்மலா பாயிண்ட் எடுக்கும் போது கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க இதை பாக்குற கமல் இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறது என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்கு கட்டி பிடிச்ச அப்படின்ற மாதிரி அந்த நபர் கூட சண்டைக்கு போறது எதுக்காக சண்டைக்கு போயிட்டு இருக்க நான் தான் அவர் அக் பண்ண நார்மலா தான் அக் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க என் கூட பழகிட்டு அவனை எப்படி கட்டி பிடிப்ப அப்படின்ற மாதிரி கமல் கோவப்படுறது நமக்குள்ள என்ன இருக்கு எதுவுமே இல்லல அப்படின்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க இப்ப பூஜா இருக்காங்கல்ல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றா சொல்லிடுறாங்க உனக்கு ஆண்மையே இல்லைன்ற மாதிரி பிரியா அடிக்கடி சிவாவை பார்த்து சொல்லுவாங்க அந்த விஷயத்தெல்லாம் பூஜாவும் கவனிச்சிருப்பாங்க உனக்கு ஆண்மை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உன் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு கடைசி வரைக்கும் உன் கூட ஒண்ணா இருக்கணும் அப்படின்றிருக்காங்க இந்த இடத்துல தான் சிவாவும் ஒரு விஷயத்த சொல்றாரு பிரியா எப்பவுமே அவ விருப்பப்படி தான் நடக்கணும்னு நினைப்பா ஒவ்வொரு வாட்டியும் ரூடா நினந்து தான் நான் விலகி விலகி போவேன் மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கும் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே நெருங்கி வந்து இந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல பிசிக்கல் எல்லாம் வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அவங்க ரூமுக்கு கிளம்பி இவங்க சிவா க்ளோஸ்ல இருக்கு நான் வந்திருக்கேன் கதவை தர அப்படின்ற கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்ப சிவா இருக்க பாத்தீங்களா பூஜா கூட சேர்ந்த தான் கதவை திறந்துட்டு வெளியே வராது இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணீங்க அப்படின்ற பாடலாம் இந்த இடத்துல லைட்டா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் திட்டுறதுக்கு பெருசா சிவா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாரு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து மிடில் பிங்கரை காட்டுறாரு கதவியும் சாத்திடுறாரு இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க அவங்க ரெண்டு பேர் சேரலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியுது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வேவலந்து கரெக்டா இருக்கு இந்த இடத்துல வந்ததுனால ஒரு நல்லது நந்திருக்கு அப்படின்ற பாரு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க இப்ப பிரியா இருக்காங்கல்ல அவர் எவ்வளவு ஸ்வீட்டா பாத்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க தேவையில்லாம அவரை லைஃப்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அம்மா தோல்ல சாஞ்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பூஜா விஷயத்துல நம்ம தான் மோசமா நந்துகிட்டோம் அப்படின்றது கமலுக்கு தெரியுது அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல சந்தோஷமா இந்த இடத்துல டைம் எல்லாம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதோட ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் அங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்